வாழ்க வளமுடன். எல்லையற்ற இறைநிலை எப்படி காந்தமாக பரிணாமம் அடைந்தது? இறை வெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தம் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வின், நிறை வெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகளே காந்தம். சூழ்ந்தழுத்தும் ஆற்றலுடைய துகள்கள், அதை எதிர்த்து போராடுகின்ற நிறைநிலையில் உள்ள துகள்கள், அந்த அணுவில் இருந்து காந்த ஆற்றல் பெற்ற துகள்கள், இவை அனைத்தும் ஒன்று கூடி காந்தமாக பரிணாமம் அடைந்துள்ளன என்கிறார் அருட்தந்தை அவர்கள். இருமல் குறைய ஒரு வழி. நெல்லிக்காய், ஏலக்காய், ரோஜா பூ இதழ்கள் இவற்றை நிழலில் காய வைத்து பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட இருமல் குறையும்.